உண்மை ஒன்றுதான். அறிஞர்கள் அதனை பல விதங்களில் உரைக்கிறார்கள் என்பதுதான் பாரதத்தின் அடிப்படை கோட்பாடு. நான் சொல்வதுதான் சரி என்று எந்த ஒரு மதத்தையோ கருத்தையோ இந்தியா ஒருபோதும் திணித்ததில்லை. எவரொருவர் கூறுவதிலும் உண்மையின் ஒரு துளி இருக்கவே செய்கிறது என அனைத்து தரப்பினரையும் அரவணைப்பதே பாரதத்தின் இயற்கை குணம். கடவுள் ஒருவர்தான் என்ற போதிலும் அவரை வணங்குவதற்கு பல்வேறு வழிமுறைகள் இருக்கின்றன என்பதை இந்தியர்கள் பன்னெடுங்காலமாகவே ஏற்று நடைமுறைப்படுத்தி வருகின்றனர். இதன் அடிப்படையில் பல்வேறு மதங்களையும் தத்துவங்களையும் பிறப்பித்த பாரதம் வெளியிலிருந்து வரும் புதிய மதங்களையும் கருத்துகளையும் கூட வெறுத்து ஒதுக்காமல் வரவேற்று உபசரிக்கிறது. 1200 ஆண்டுகளுக்கு முன்பு ஈரானிலிருந்து விரட்டியடிக்கப்பட்ட பழைய மதமான பார்சி மதத்துக்கு அடைக்கலம் கொடுத்த பாரதம் அண்மையில் அதே ஈரானிலிருந்து துரத்தியடிக்கப்பட்ட புதிய மதமான பகாய் மதத்துக்கும் நேசக்கரம் நீட்டியுள்ளது. இயற்கையாகவும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தியாகவும் விளங்குகின்ற இறைவனை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளும் விதம் மாறுபடும். இதனை புரிந்து கொள்பவர்கள் தங்களுக்குள் மாறுபடாமல் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். இதனைத்தான் பகாய் மதமும் எடுத்துரைக்கிறது. அனைத்து மதங்களும் அதன் அடிப்படை நோக்கத்தில் ஒன்றுதான் என்றும் தத்துவ விளக்கங்களிலும் பின்பற்றுகின்ற வழிமுறைகளிலும் தான் மாற்றம் இருப்பதாகவும் பகாய் மதம் கூறுகிறது. மானுட ஒற்றுமையையும் ஆண் பெண் சமத்துவத்தையும் வலியுறுத்தும் பகாய் மதம் இனவாதம், தேசியவாதம் உள்ளிட்டவற்றை நிராகரிக்கிறது. கிருஷ்ணர், ஆபிரஹாம், ஜொராஸ்டரர், புத்தர், இயேசு, முகமது நபிகள் ஆகிய உலக மத தலைவர்கள் அனைவரும் மக்களை நெறிமுறைப்படுத்துவதற்காக இறைவன் எடுத்த வெவ்வேறு வடிவங்கள் என்று பகாய் மதம் நம்புகிறது. ஒருங்கிணைந்த உலகம் உருவாக வேண்டும் என்று விரும்பும் இந்த பகாய் மதத்தை தோற்றுவித்தவரின் பெயர் பஹாவுல்லா. ஈரானைச் சேர்ந்த இஸ்லாமியரான பஹாவுல்லா கடந்த 1863 ஆண்டில் இந்த மதத்தை நிறுவினார். அவரது பெயரால் இது பகாய் மதம் என்றழைக்கப்படுகிறது. முன்னதாக இதே ஈரானில் மத விரோதி என்று கூறி கொலை செய்யப்பட்ட பாப் எனப்படும் அலி முகமது ஜிராசி என்பவரால் கடந்த 1844 தோற்றுவிக்கப்பட்ட பாபிச மத கொள்கைகளை உள்வாங்கிக் கொண்டு இந்த பகாய் மதம் உருவானது. ஆன்மீக தலைவர் பாப் சுட்டிக்காட்டிய புதிய இறை தூதர் தாம்தான் என்று அறிவித்துக் கொண்ட பகாவுல்லா ஈரானிலிருந்து தலைமறைவாகி அண்டை நாடுகளில் வாழ்ந்து வந்தார். ஓட்டமான் சுல்தானால் கைது செய்யப்பட்டு இன்றைய இஸ்ரேலில் உள்ள அகா என்ற நகரில் சிறை வைக்கப்பட்ட பகாவுல்லா கடந்த 1892 உயிரிழந்தார். அரபி மற்றும் பெர்சிய மொழிகளில் பல தத்துவ நூல்களை எழுதியுள்ள பகாவுல்லா போப் 9 பியூஸ், மன்னர் 3 நெப்போலியன், விக்டோரியா மகாராணி உள்ளிட்ட பிரபலங்களுக்கு தமது ஆன்மீக கருத்துக்களை விளக்கி கடிதங்களை எழுதியுள்ளார். பகாவுல்லாவுக்கு பிறகு பகாய் மத தலைவரான அவரது மகன் அப்துல் பகாவும் கடித இலக்கியங்களிலும் நூல்கள் எழுதுவதிலும் கைதேர்ந்தவராக திகழ்ந்தார். 1957 அவர் மறைந்த பிறகு உலக அளவில் பல்வேறு நாடுகளில் உள்ள பகாய் அமைப்புகள் மூலம் 5 ஒருமுறை தேர்வு செய்யப்படும் 9 உறுப்பினர்களை கொண்ட உலக நீதி இல்லம், அதாவது யூனிவர்சல் ஹவுஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் என்ற அமைப்பு மூலம் பகாய் மதம் நிர்வகிக்கப்படுகிறது. கடவுள் ஒருவரே. கடவுளும் உலகமும் தொடக்கமோ முடிவோ இல்லாதவை. கடவுளை அறிந்து கொள்ளும் திறன் படைத்துள்ள உயிரினமான மனிதன் பிரார்த்தனை, சுய பரிசோதனை ஆகியவற்றுடன் மக்கள் சேவை மூலமும் கடவுளை உணர்ந்து கொள்ள இயலும் என்று பகாய் மதம் கூறுகிறது. ஈரான், எகிப்து உள்ளிட்ட நாடுகளில் அடக்கி ஒடுக்கப்பட்ட இந்த பகாய் மதத்தை பாரதம் அரவணைத்துக் கொண்டது. இதன் விளைவாக உலகிலேயே பகாய் மதத்தினர் அதிகம் வாழும் நாடாக இந்தியா திகழ்கிறது. உலகம் முழுவதிலுமாக சுமார் 70 லட்சம் பகாய்கள் வாழ்வதாக கருதப்படும் நிலையில் இந்தியாவில் மட்டுமே சுமார் 30 லட்சம் பகாய்கள் வாழ்கின்றனர். டெல்லியில் கடந்த 1985 ஆண்டில் திறக்கப்பட்ட தாமரை கோவில் என்று அழைக்கப்படும் பகாய் மத வழிபாட்டு தலம் உலக அளவில் சுற்றுலா பயணிகளை கவர்ந்தெழுப்பதில் முதலிடம் பெற்றுள்ளது. ஆண்டொன்றுக்கு சுமார் 10 கோடி சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை தருகின்றனர்.
பார்சி மதத்தை போலன்றி மதத்தை பரப்புவதில் பஹாய்கள் தீவிரம் காட்டி வருவதால் உலக அளவில் வேகமாக பரவி வரும் மதமாக பஹாய் மதம் விளங்குகின்றது. ஒவ்வொரு கண்டத்திலும் பஹாய் கோவில்கள் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ளன. தோன்றிய இடத்திலிருந்து துரத்தியடிக்கப்பட்ட மதத்தையும் துவள விடாமல் காப்பாற்றி வருவதன் மூலம் வேற்றுமையில் ஒற்றுமையை இன்றளவிலும் இந்தியா உயர்த்தி பிடித்து வருகிறது.